ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் டிஷ் என்னது? இதோ மைசூர் பாக். இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய், இன்னொரு இதுலேயும் 1/2 கப் நெய், 1/4 கப் வாட்டர். இப்போ நம்ம வச்சுருக்க கடலை மாவை ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீவரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கடலை மாவில் நம்ம வச்சுருந்த 1 கப் நெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ளார் மாதிரி வரும், பேட்டர் மாதிரி, அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கம்பி பதம் வரும். எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க அந்த கடலை மாவு நெய் மிக்சரை வந்துட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருந்த 1/2 கப் நெய்யிலருந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது இந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா இதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூனாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் அந்த 1/2 கப். இப்போ நான் 1/2 கப் நம்ம வச்சுருந்த நெய் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரியே திரும்பியும் 1/2 கப் காலி ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் அந்த கப்பு ஃபுல்லாக நெய் ஊற்றி முடிக்கும் போது இந்த பேன்லேருந்து இந்த மைசூர் பாக் வந்துட்டு செப்பரேட் ஆகும். அந்த பதம் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மைசூர் பாக்கு ஸ்டவ்லேருந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு இப்போது ஒரு பிளேட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் வந்துட்டு தடவி வச்சிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த மைசூர் பாக் இதை வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது ஈவனாக இதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா. இதுதான் நம்மளோட ஃபைனல் மைசூர் பாக்கு. 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனல் சிக்கோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.